एक्सरसाइज 4C क्वेश्चन नंबर 5 பார்க்கலாம் 5ல D क्वेश्चन பாப்போம் சிம்பிளிஃபை 4/10 -13/15 -9/15 இப்போ இத எல்லாத்தையும் நாம என்ன பண்ணப் போறோம் அப்படினா ஆட் பண்ணப் போறோம் ஆட் பண்ணோம் அப்படினா என்ன ஆன்சர் வருது அப்படிங்கறத பாப்போம் ஆட் பண்றதுக்கு தி நியூமரேட்டர்ஸ் இருக்கு இல்ல அது எல்லாமே நாம ஆட் பண்ணோம் அப்படினா டினோமினேட்டர்ஸ் ஈக்குவலா இருக்கு டினோமினேட்டர்ஸ் ஈக்குவலா இருந்தா மட்டும்தான் நியூமரேட்டரை ஆட் பண்ண முடியும் சோ டினோமினேட்டர் எல்லாத்துமே ஈக்குவலா இருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம் போல எல்சிஎம் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நியூமரேட்டரை ஆட் பண்ணலாம் சொல்யூஷன் டினோமினேட்டர்ஸ் என்னன்னு பாருங்க 10, 15, 50 இது எல்லாமே டினோமினேட்டர்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் 2 எடுத்துக்கலாம் 2 ல இருந்து டிவைட் பண்ணலாம் 10 ல 5 டைம்ஸ் இருக்கும் 5 2 ஆர் 10 15 ஐ டிவைட் பண்ண முடியாது சோ 15 எடுத்துக்கலாம் 50 ல 25 இருக்கு 15 வரும் 25 அப்படினு சொல்லி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க மறுபடியும் 2 டேபிள் எடுத்தோம் அப்படினா 2 ல டிவைட் பண்ண மாதிரி இந்த நம்பர்ஸ் இல்ல நெக்ஸ்ட் 3 டேபிள் எடுத்துக்கலாம் 3 டேபிள் எடுத்தோம் அப்படினா 5 டிவைட் பண்ண முடியாது 5 அப்படியே வச்சிரலாம் 15 ல 5 டைம்ஸ் இருக்கும் 5 3 ஆர் 50 5 டைம்ஸ் இருக்கலாம் 25 டிவைட் பண்ண முடியாது 25 அப்படியே வச்சிரலாம் 5 5 25 இருக்கு சோ எல்லாமே 5 ஆல் டிவைட் ஆகும் நம்பர்ஸ் இருக்கு சோ 5 டேபிள் எடுத்தோம் அப்படினா 1 × 5 5 1 × 5 5 5 5 25 5 அப்படியே எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் 5 டைம் எடுக்கலாம் 1 1 1 இங்க என்ன நம்பர்ஸ் எல்லாமே மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா அதுதான் 10 50 50 அதுளுடைய எல்சிஎம் ஆகும் சோ எல்சிஎம் ஆஃப் 10 15 and 50 is மல்டிப்ளை பண்ணுங்க 2 × 3 × 5 × 5 சோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 2 3 = 6 6 × 5 6 × 5 = 30 30 × 5 = 150 சோ டினாமினேட்டர் இப்போ எல்சிஎம் என்ன வருது அப்படினா 150 அப்படி சொல்லி வருது இப்போ நம்ம டினாமினேட்டர் எல்லாமே 150 வர மாதிரி சேஞ்ச் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நம்பர் 4/10 4/10 ல டினாமினேட்டர் 150 வர மாதிரி சேஞ்ச் பண்ணலாம் 10 கூட என்ன மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா நமக்கு 150 ஆன்சர் வருது அப்படினு சொல்லி பாருங்க 10 கூட 15 அப்படிங்கற மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 150 கிடைக்கும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையுமே 15 ஆல மல்டிப்ளை பண்ணிடலாம் 4 × 50 / 10 × 50 4 × 50 = 60 / 15 × 10 = 150 ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணிருக்கோம் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 4 × 15 = 60 / 10 × 15 = 150 நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க -13/15 15 ஓட என்ன மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 150 வரும் அப்படி பாருங்க 10 மல்டிப்ளை பண்ணும்போது வரும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே 10 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 13 × 10 / 15 × 10 13 × 10 = 130 / 15 × 10 150 சோ மைனஸ் இருக்கனால மைனஸ் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நம்பர் -9/50 50 ஓட என்ன மல்டிப்ளை பண்ணா 150 வருது அப்படினு பாருங்க 50 ஓட 3 மல்டிப்ளை பண்ணும்போது 150 வரும் நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே 3 ஆல மல்டிப்ளை பண்ணிடலாம் -9 × 3 / 50 × 3 9 × 3 = 27 / 10 50 × 3 = 150 சோ இது ஏறியாச்சு இதுக்கு அப்புறமா டினாமினேட்டர் எல்லாமே 150 ஆ சேஞ்ச் பண்ணிட்டோம் 150 ஆ சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம் क्वेश्चन பாருங்க 4/10 -13/15 -9/50 இப்போ இதோட ஈக்குவலன்ட் ரேஷனல் நம்பர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம்
4 by 10 அப்படினா 60 by 150 minus plus into minus minus 13 by 15 அதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா 130 by 150 நெக்ஸ்ட் பாருங்க minus 9 by 50 இங்க minus 9 by 15 இருக்கு அதுக்கு பதிலா minus 27 by 150 அப்படினா இப்ப டினாமினேட்டர் எல்லாமே 115 இருக்கு அதனால 150 அப்படி எடுத்துக்கோ நியூமரேட்டர்ஸ் ஆட் பண்ணுங்க 60 minus 130 minus 27 60 ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுங்க 130 27 இருக்கு minus minus ஒரே சைன் இருக்குனால minus னு சைன் எடுத்தா ஆட் பண்ணோம் அப்படினா 157 by 150 சோ 157 ல இருந்து நீங்க 60 அப்படிங்கறத minus minus பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஆன்சர் minus 97 by 150 அப்படிங்க சரிங்களா இது minus பண்ணீங்க அப்படினா உங்க ஆன்சர் என்ன வருது அப்படி சொல்லி பார்த்தா minus 97 minus 157 இருக்கு 157 தான் பெரிய நம்பர் அதோட சைன் மைனஸ் னு எழுதிடும் மைனஸ் பண்ணோம் அப்படினா இந்த நம்பரை மைனஸ் பண்ணும்போது 97 வந்து by 150 இதுதான் இதோட ஆன்சர்